ஹலோ எவ்ரிவன் நான் உங்கள் பூர்ணிமா கார்த்திக் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம நாவலுக்கெல்லாம் லீவ் விட்டுட்டு சின்னதாக ஒரு சிறுகதை அதாவது சற்றே நெடிய சிறுகதை அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு சிறுகதை பார்க்க போகிறோம் இது வழக்கம் போல் என்னோடய ஸ்டைலில் ஒரு ஃபேன்டி அப்படின்னு வச்சுக்கலாமே ஃபேன்டசி கதையாக இருக்கும் சில பல உண்மைகளும் கலந்துருக்கு இந்த கதையோட தலைப்போட பேர் இரும்பிலே இதயம் இது தாங்க தலைப்பு வாங்க கதைக்கு போகலாம் வருடம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சிங்கார சென்னையில் புறநகர் பகுதியில் அமைஞ்சிருந்த பிரம்மாண்ட பங்களாவோட மாடி அறையில் அந்த நள்ளிரவு நேரத்துலேயும் மின் விளக்குகளோட பிரகாசத்தால் பட்ட பகல் மாதிரி காட்சி இருந்தது டேய் நீ முடிவாக தான் சொல்கிறியா நீ நிச்சயம் போகத்தான் போறியா அப்படின்னு ஒரு வித டென்ஷனோட கேட்டுக்கிட்டு இருக்கான் நகுல் ஆமாண்டா என்ன காமெடினு நினச்சிட்டியா இது நம்மளோட நாலு வருஷம் உழைப்புடா கண்டிப்பாக நான் போயே தீர்வேன் நீயும் கூட வரதா இருந்தா வா அப்படின்னு பதில் சொல்கிறான் ஹரீஷ் ஐயையோ நான் இந்த விளையாட்டுக்கு வரலப்பா நான் ஏதோ நண்பனாச்சேன்னு உனக்கு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஹெல்ப் பண்ண நீயே போயிட்டு வா அப்படின்றான் நகுல் நான் வரேன் ஹரீஷ் அப்படின்னு தன்னோட காந்த குரலால் அவங்க ரெண்டு பேருக்கு பின்னாடியிலேருந்தும் பேசி திரும்பி பார்க்க வைக்கிறா நகுலோட அத்தை பொண்ணு மதுமதி உன்னை எல்லாம் கூட்டிகிட்டு போக முடியாது நான் தனியாக போய்க்கிறேன் அப்படிங்கிறான் ஹரீஷ் ஹலோ நீ மட்டும் தனியாக போயிட்டு அங்கே நடந்ததெல்லாம் இங்கே வந்து சொல்லும்போது அதெல்லாம் உண்மை நாங்கள் எப்படி நம்புறது அதுக்கு சாட்சி வேணாம் அதுக்கு தான் நான் உன் கூட வரேன்னு சொன்னேன் வேற ஒன்றும் காரணம் இல்லை அப்படின்னு நொடிச்சுக்கிறான் மது டே டே என்னடா ரெண்டு பேரும் டூர் போகிற மாதிரி பிளான் பண்ணுறீங்க எங்கே போக போகிறீங்கன்னு தெரிஞ்சுதான் சொல்கிறீங்களா அப்படின்னு மறுபடியும் பதட்டத்தோட கேட்குறான் நகுல் ஆமாம் நாங்கள் டூர் தான் போக போகிறோம் என்ன பஸ்ஸு காரு ட்ரெயின் இதிலெல்லாம் போகாமல் டைம் மிஷினில் போக போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சிரிக்கிறான் மது போக போகிறோம் இல்லை போக போகிறேன் நான் மட்டும்தான் போக போகிறேன் ஒழுங்காக ரெண்டு பேரும் படுத்து தூங்குங்க நாளைக்கு காலையில் ஆறு மணிக்கு என்னை வழி அனுப்ப எழுந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரம்மாண்டமான டைம் மிஷினை ஏதோ ரிமோட் கொண்டு அழுத்தி அதை டாலர் வடிவில் மாற்றி கழுத்தில் தொங்க போட்டுக்கிறான் ஹரிஷ் ஏய் நகுல் ஏன்டா இந்த தடி என் மனசு புரியவே இல்லை நானும் நாலு வருஷமாக சுற்றி சுற்றி வரேன் சுத்தமாக கண்டுக்கவே மாட்டேங்கிறான் எப்படியாவது அவன் கூட இந்த ட்ரிப்பில் கலந்துக்கிட்டு அவன் மனசை கவர்ணுன்னு பார்க்குறேன் முடியாது போலையே ப்ளீஸ் ஹெல்ப் மீ நகுல் அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறான் மது நகுல் மதுவோட தாய் மாமா மகன் ஆனால் ரெண்டு பேருக்கும் இடையில் எப்பொழுதுமே நட்பு மட்டும்தான் இருந்துச்சு நகுலும் அவன் நண்பன் ஹரீஷும் இவ விட்டு மாடியில் தான் கூடியிருக்காங்க ஹரீஷ பார்த்த உடனே ஏதோ பூர்வ ஜென்ம பந்தம் போல் மதுவுக்கு தோணுது பழக பழக அவனோட கண்ணியம் விடாமுயற்சி கடும் உழைப்பு இதெல்லாம் பிடிச்சு போய் அவன் மேலே காதல் கொண்டு பைத்தியமாக சுற்றிக்கிட்டுருக்கான் மது ஏன் மது அவன் தான் கை கால் முளைச்ச ரோபோட்னு உனக்கு தெரியாதா நீதான் உளவியல் படிப்பில் கோல்டு மெடல் ஆச்சே எப்படியாவது உன் வழிக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்கிறான் நகுல் ம் ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாது இந்த இரும்பு இதயத்துக்குள்ளே எப்போ காதல் வருமோ சரி காதலை விடு எப்போ எமோஷன்ஸ் வருமோ இந்த பாழா போன டைம் மிஷின்காக அப்பா அம்மா எல்லாரையும் பகைச்சிக்கிட்டு பார்த்த நல்ல வேலையை விட்டுட்டு இங்கே வந்து நாலு வருஷமாக கஷ்டப்படுறான் இவன் பாட்டுக்கு டைம் மிஷினில் ஏறி எங்கேயாவது போய் அங்கேயே இருந்துட்டா அப்புறம் நான் என்ன பண்ணுறது அவன் அப்பா அம்மாவுக்கு யார் பதில் சொல்கிறது அப்படின்னு பதறி போய் கேட்குறான் மது ஆமாம் அவனோட அப்பா அம்மா உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறான் நகுல் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ நகுல் அவங்களும் என் காதலுக்கு பச்சை கொடி காட்டிட்டாங்க என் மகனை காதலிக்க பெரிய மனசு வேணுமா அந்த ரோபோட்டுக்கு ஒன்ன மாதிரி ரோஜாப்பூ எப்படி பொருந்தும் அப்படின்னு பல தடவை அவங்க அம்மாவே என்கிட்ட புலம்பிருக்காங்க அப்படின்னு சொல்லி சிரிக்கிறா மது ஓ நீ இந்தளவு சீரியஸா இருக்கியா அப்ப இந்தா இந்த டாலரை நீ வச்சுக்கோ அப்படின்னு மது கிட்ட ஒரு சின்ன டாலரை கொடுக்குறான் என்னடா இது அப்படின்னு மது கேட்குறான் இதுதான் அந்த டைம் மிஷினை ஆப்ரேட் செய்கிற விஷயம் மொத்தம் ரெண்டு டாலர் ஒன்று அவங்கிட்ட இருக்கு இன்னொன்று நீ வச்சுக்கோ இந்த ரெண்டையும் சேர்த்து தான் வேலை செய்யும் நிச்சயமா நாளைக்கு அவன் உன்னை கூட்டிகிட்டு போகமாட்டான் அவன் டைம் மிஷின்க்குள்ளே போகும்போது நீயும் இந்த பாஸ்வேர்டு அந்த டாலரில் போட்டு கூடவே போயிடு ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறான் நகுல் ஆவ் நண்பேண்டா அப்படின்னு நகுலோட தோலை தற்ற மது பார்த்துமா நீ தான் ரொம்ப அழகுன்னு நினச்சி ஹரீஷை கோட்டை விட்டுறாத அவன் ரெண்டாயிரத்தி நூறாம் வருஷத்துக்கு போக போகிறான் அங்கே பயங்கரமான பொண்ணுங்கள்லாம் இருக்கும் பி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்கிறான் நகுல் ஓகே சொல்லிட்டல பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மது ஆர்வத்துலேயும் பயத்திலையும் அன்னைக்கு இரவு மூணு பேருக்குமே தூக்கம் வரல ஐயோ இது ரெண்டும் போயிட்டு பத்திரமா வரணுமே அப்படி பத்திரமா வந்துட்டால் உனக்கு மொட்டை போடுற பழனிமலை முருகா சீச்சி எனக்கு மொட்டை போடுற பழனிமலை முருகா அப்படின்னு பதட்டத்தோடு வேண்டிக்கிறான் நகுல் அடுத்த நாள் அதிகாலை அஞ்சரை மணிக்கே டிப் டாப்பாக கண்ணுக்கு குளிர் கண்ணாடி காலுக்கு உயர்ந்த ஷூ காதில் இயர்ஃபோன்னு ஒரு நவீன யுக இளைஞனா எதிர்கால அழகு யுவதிகளை பார்க்க தயாராகி வரா ஹரிஷ் அவன் வந்த ச கொஞ்ச நேரத்துல அலட்டிக்காம ஆள் அசத்துற இளநீல நிற நவீன ஷிஃபான் சேலையில மிக மெல்லிய மேக்கப்பில் விரித்து விட்ட கூந்தலோட வரா மது ஹஹா நல்ல நகைக்கடை பொம்மை மாதிரி இருக்க மது எங்கே காலையிலே கல்யாணத்துக்கு போறியா அப்படின்னு அவளை பார்த்த ஹரீஷ் கிண்டல் அடிக்கிறான் அவள் உடையை பார்த்து தலையில் அடிச்சுக்கிறான் நகுல் மது நேற்று தானே சொன்னேன் அவன் எதிர்காலத்துக்கு போக போறான்னு நீ ஜீன்ஸு டாப்புன்னு போட்டு அல்ட்ரா மாடனாக வராமல் இப்படி அரை கிழவியா வந்திருக்க அப்படின்னு அவளோட காதலை கிசு கிசுக்கிறான் ஷ் எனக்கு தெரியும் அப்படின்னு கண்ணாலேயே சமீச்சை செய்கிறான் மது சரி மச்சி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டய மிஷினை பெருசு பண்ணி அதுக்குள்ளே ஏறுறான் ஹரிஷ் ஏறினதும் அதோட வருஷத்தை ரெண்டாயிரத்தி நூறு அப்படின்னு மாற்றம் செஞ்சு ஆன் பட்டனை அழுத்துறதுக்கு முன்னாடி டக்குன்னு தங்கிட்ட உள்ள டாலர் மூலமாக மதுவும் அதை மிஷினுக்குள்ளே நுழைஞ்சு வருஷத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷத்துக்கு மாற்றிடுறான் அதாவது ஹரிஷ் டைப் பண்ண டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் மாற்றி தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வருஷத்தை மாற்றிடுறா இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஹரீஷ் அலறிடுறான் அவனால எவ்வளோ முயற்சி செஞ்சோம் வருஷத்தை மாத்த முடியல அப்புறம் டைம் மிஷினையும் நிறுத்த முடியல ஏய் அறிவுக்கிட்ட முண்டோம் எதுக்கு என் உயிரை வாங்குற இப்போ எதுக்கு என் கூட வர மரியாதையை ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருடத்தை போன அங்க அடுத்த நொடியே ரெண்டாயிரத்தி நூறாம் வருஷத்துக்கு போக பட்டன் அழுத்திடு ஹாஹா ஆமா உன்னால மாத்த முடியாது ஏன்னா நேத்தே பாஸ்வேர்ட் செல்த்திங்கன்னா மாத்திட்டேன் அதனால் அந்த கண்ட்ரோல் எங்கிட்ட உள்ள டாலரில் மட்டும்தான் இருக்குது அப்புறம் நல்லா கேட்டுக்கோ நீ நான் சொல்கிறபடி கேட்டினா உன்னை மறுபடியும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு கொண்டு போக யோசிப்பேன் இல்லைனா நீயும் நானும் இங்கேயே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்லேயே இருந்துட வேண்டிதான் எப்படி வசதி அப்படின்னு கேட்குறான் மது அட பைத்தியமே நீ என் கூட தனியாக வந்ததை நினச்சி நக்குள் எவ்வளோ ஃபீல் பண்ணுவான் தெரியுமா நீ தானே அவனோடய அத்தை பொண்ணு இத்தனை நாள் அவனை சுற்றி சுற்றி வந்துட்டு இப்போ என் கூட வர அப்படின்னு கேட்குறான் ஹரிஷ் தப்பு தப்பாக புரிஞ்சிக்கிட்ட அவன் கேள்வி கேட்க மது அவனுக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு வருடத்துக்கு வந்துடுறாங்க இந்த முறை அந்த டைம் மிஷினை சிறியதாக்கி அதை தன்னோட டாலருக்குள்ளே போட்டுக்கிறான் மது வருஷம் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நேரம் காலை ஆறு பத்து இடம் பழைய மெட்ராஸோட புறநகரில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம் இவங்க சென்றடைந்தது ஊரோரம் இருக்கிற ஒரு ஆற்றங்கரையில் பச்சை பசையல்னு எங்கே பார்த்தாலும் வயல்வெளியும் சிட்டுக்குருவிகளோட கீச் கீச் வலியும் கண்ணுக்கும் காதுக்கும் ரொம்பவே இதமாக இருந்துச்சு ஏய் மது போதும் டைம் மிஷினை மறுபடியும் ஆன் செஞ்சு வந்த வழி போயிடலாம் நீ டூ தௌசண்ட் நைன்டீன்லேயே இரு நான் மட்டும் டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் போய்க்கிறேன் அப்படிங்கிறான் ஹரீஷ் அந்த கதையெல்லாம் நடக்காது நீ என்னோட இங்கேயே ஒரு பத்து நாள் இரு அப்புறம் அதை பற்றி யோசிக்கிறேன் எல்லாம் நீ நடந்து கொள்கிறத பொறுத்து தான் இருக்கு அப்படின்னு மிரட்டுறான் மது ஐயோ கடவுளே என்னை இந்த இடத்துலேருந்து காப்பாற்று இவ்வளோ நினைச்சிக்கிட்டு நகுல் அங்கே உட்காந்துருப்பான் அவனுக்கு என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு புலம்புறான் ஹரீஷ் ரொம்ப பேசாத என்னை உன் கூட அனுப்பி வச்சதே நகுல் தான் நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் நகுலை லவ் பண்ணல நானும் நகுலும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நான் லவ் பண்ணுறது அவனை இல்லை ஒன்னை தான் அப்படின்னு கோவத்தில் எல்லாம் அவன்மே சொல்லிடுறான் மது ஹ ஹா நல்ல காமெடி எனக்கும் உனக்கும் சுத்தமாக செட் ஆகாது அதுவும் இல்லாமல் எனக்கு லவ் சுத்தமாக பிடிக்காது நான் முதல்ல கல்யாணமே பண்ணிக்க போகிறதில்ல இப்போ எதுக்கு தேவையில்லாமல் என் கூட வந்து உன் நேரத்தையும் ஏன் நேரத்தையும் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு நீ என் கூட எவ்வளோ நாளைக்கு இருந்தாலும் எனக்கு உண்மையில் லவ்வே வராது ஒழுங்காக திரும்பி போயிடலாம் அப்படின்னு மிரட்ட ஆரம்பிக்கிறான் ஹரீஷ் அதையும் பார்த்துடலாம் ஏன் இரும்பு இதையுமே உன்னை இந்த பழைய காலத்துக்கு கூட்டிகிட்டு வந்ததே நீ இங்கே இருக்கிற மனுஷங்களோட அன்பு அவங்க குடும்ப வழக்கம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னு தான் இதை விட்டுட்டு உன்னை மட்டும் நான் டூ தௌசண்ட் ஹண்ட்ரடுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தேன் நீ பக்கா ரோபோட்டாகவே மாறியிருப்பேன் அப்படின்னு மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிறா மது இவங்க இறங்கி வந்து ஒரு அரை மணி நேரம் நடந்திருப்பாங்க அதுக்குள்ளே இவங்கள சுற்றி கம்பும் கழியுமா பத்து பேர் கூட்டிட்டாங்க இதோட இந்த கதை இந்த பார்ட் இங்கே முடியுது அடுத்த பார்ட்டில் என்ன ஆகுதுன்றத நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம் அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க யார்கிட்ட மாட்டிருக்காங்கன்றது கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுப்போம் அது வரைக்கும் காத்துக்கிட்டுருங்க பாய் டேக் கேர்